மக்கள் குடியிருப்பு மிக அதிகமாக உள்ள இடத்தில் பாடசாலை, பிரபல ஆண்கள் பாடசாலை, மகளிர் பாடசாலை, அதே நேரத்திலே ஆலயங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுச்சந்தை என்று எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பிரதேசத்திலே தற்போது ஒரு மதுபான சாலை ஒன்றிற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அனுமதியை பிரதேச மக்களாகிய நாம் வெண்மையாக கண்டிக்கின்றோம். ஏனென்று சொன்னால் அந்த பிரதேசத்திலே போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுகின்றது, அங்கே பல குற்றச் செயல்கள் இடம்பெறுவதற்கான சாத்திய பாடுகள் இருக்கின்றது. உண்மையிலே மக்கள் குடியிருப்புகளில் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய மதுச்சாலை போன்றவை இன்று மக்கள் குடியிருப்புகளை நோக்கி வியாபார நோக்கங்களுடன் கொண்டு வரப்படுகின்றது. இதிலே மக்களிடத்திலே பலத்த சந்தேகம் காணப்படுகின்றது. அரச நிர்வாகிகள், நிர்வாக அதிகாரிகள் இந்த விடயத்திலே மெத்தன போக்கு காட்டுவதாகவும் அதே நேரத்திலே பொறுப்பான பதில்களை அளிப்பதாக தெரியவில்லை என்றும் என்பது அவர்களுடைய கருத்துக்களிலே தெரியப்பட்டிருக்கின்றது. மாவட்ட அபிவிருத்தி குழுவினுடைய பதில்களும் எங்களுக்கு போதுமானதாக இல்லை. மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவர் அண்மையிலே ஒரு பத்திரிகை செய்தி ஒன்றிலே குறிப்பிடப்பட்டிருந்தது நீதிமன்றம் சென்று நிறுத்துமாறு. உண்மையிலே அரச நிர்வாகங்கள் எடுக்க வேண்டிய கடமைகள் தொடர்பாக அவர்கள் அந்தந்த தளங்களிலே இருப்பவர்கள் தங்களுடைய கடமை பொறுப்புகளை உதாசீனம் செய்துவிட்டு அவற்றையெல்லாம் நீதிமன்றம் சென்று தீர்த்து விடுங்கள் என்று கூறுவது ஒரு பொறுப்பான பதில் அல்ல. இந்த இடத்திலே நாங்கள் தெளிவாக கேட்கின்றோம், மக்களுடைய உணர்வுகளுக்கும் அவர்களுடைய உரிமைகளுக்கும் மதிப்பளித்து அந்த இடத்திலிருந்து மதுபானசாலையை அகற்றுங்கள். ஏனென்று சொன்னால் பொது போக்குவரத்துக்கு மிகவும் இடையூறான இடம், அதே நேரத்திலே அரசு ஸ்தாபனங்கள், பாடசாலைகள், இளைஞர்கள் போகின்ற இடம், திரைப்படங்களில் கூட இலங்கையினுடைய சட்டத்திட்டங்களின்படி மதுப்பாவணையை மூடிய வகையில் ஏதாவது காட்சிப்படுத்துவதிலே தடைகள் இருக்கின்றன. ஆனால் இங்கே மக்கள் போகின்ற, இளைஞர்கள், யுவதிகள் என்ற அனைவரும் போகின்ற இடங்களால் சாராய போத்தல்களுடன் பலர் நகர்கின்றார்கள். அவற்றை காட்சிப்படுத்தும் அளவுக்காத ஒரு விளம்பர உத்தியாக இருக்கின்றது. நாங்கள் ஒரு போதையற்ற தேசத்தை கட்டியிருப்பவன் எல்லாமே இருக்கின்றோம். இந்த இடத்திலே சொல்கின்றோம் தெளிவாக, அரச நிர்வாகமும் அரசியல் உயர்மட்டமும் உரிய தீர்மானம் எடுத்து இந்த மதுபானசாலையை அந்த இடத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்.